காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் டாக்டர் செல்லக்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு வேப்பனஹள்ளி அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று பிறந்த நாள் காணும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளருமான காங்கிரஸ் கட்சியின் மேலடை பொறுப்பாளருமான டாக்டர் செல்லக்குமார் ஆகியோரின் பிறந்தநாள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் தாளவாய்ப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையின் போது திருமதி பிரியங்கா காந்தி, டாக்டர் செல்லக்குமார் ஆகிய இருவரும் நீண்ட ஆயுள்களுடன் பூரண நலத்துடன் தொடர்ந்து நாட்டு மக்களுக்காக உழைத்திட வேண்டி சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது. பின்னர் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் டாக்டர் செல்லக்குமார் ஆகிய இருவரை பிறந்தநாளினை போற்றிடும் வகையில் கேக்கு வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்தினை வலுப்படுத்திட வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி வாக்குகளை அதிகப்படுத்திட வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராஜா, ஜெயவந்திரவர்மா, முன்னாள் இளைஞர் அணித்தலைவர் முனிராஜ், விவசாய அணியின் மாவட்ட தலைவர் ஹரீஷ் பாபு, வட்டார தலைவர் முருகன் மூர்த்தி, வட்டார துணைத்தலைவர் பைரோசன் நசாப் நவாப், சின்னத்தம்பி பழனி, அமுதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.